பிளான் பண்ணது செயினை வித்துடலாம். அதுக்கப்புறம் பசங்க அப்படி இப்படிலாம் சரி, நான்லாம் ஈகோ வண்டி தேடி விஎஸ் கேனா ஃபோன் பண்ணேன், வேன் லைஃப்லாம் வேணாண்ணா, நான் பேக் பேக்கிங்கே பண்ணுறேண்ணா. சத்தியமாக நான் ஒரு ரூபா கொடுக்கல வேன் லைஃப் ரெடி பண்ணுறதுங்கிறது வந்து செம எக்ஸ்பென்சிவான விஷயம். கைஸ் நவ் காட் டு ஹோப் யூ ஆல் டூயிங் கிரேட். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டியில் வந்து நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த விஷயம், எவ்வளோ ப்ரோ செலவு பண்ணீங்க வண்டி ரெடி பண்ணுறதுக்கு, சூப்பர் பைக் வாங்குற அளவுக்கு செலவாச்சா, இல்லை வந்து 10 லட்சம் ரூபாய்ச்சா, 7 லட்சம் ரூபாய்ச்சா, 5 லட்சம் ரூபாய்ச்சுன்னு நிறைய பேர் கேட்டீங்க. அண்ட் எனக்கு வந்து இவ்வளோலாம் ஆகலை, ஏன்னா எனக்கு நிறைய பேர் உதவி பண்ணவங்க இருக்காங்க. விஎஸ் கேனாலேருந்து இன்டீரியர் பண்ணி கொடுத்தேன், ஃப்ரெண்ட்லேருந்து அப்படி எல்லாருமே இருக்கனால எனக்கு அவ்வளோலாம் செலவாகலை. ஆனால் எவ்வளோ செலவு ஆகும் ஒரு வேன் லைஃப் ரெடி பண்ணணும், நம்ம வண்டி கர்ணன் மாதிரி ஒரு வண்டி ரெடி பண்ணணும்னா என்ன செலவாகுங்கிறத நான் உட்காந்து நோட்ஸ் எல்லாம் நான் விஎஸ் கேனாவெல்லாம் பிளான் பண்ணி எடிட் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம அந்த ஒரு பட்ஜெட் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதவரம் ஏரியாவில் தான் வந்திருக்கோம். நம்ம பால் பண்ணி நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீடியோ ஷூட் பண்ண வந்தார். சரி, அதே டைமில் வந்து வண்டியை வெளியே எடுக்கிற இப்போவே அந்த வீடியோ நம்மளும் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னும் வந்து அந்த சைட் ஸ்டிக்கரிங் பண்ணலை. இந்த கொடுமை அங்கே இருந்தாங்க. சரி ஓகே, அது இன்னுமே தான் பண்ணணும். சரி, எல்லாம் ஒரு ஃபினான்சியல் சுச்சுவேஷன் தான், என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமா போவோம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்ன பிளானில் ஸ்டார்ட் பண்ணோம், என்ன ஏதுங்கிறத பேசலாம். ஸோ கைஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நான் எவ்வளோ காசை வச்சு வேன் லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன், அது எப்படி எல்லாம் போச்சு, என்ன பிளான்ல இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்கலாம். விஎஸ்கேனா சின்னதா பேசணும், பீஸா ஆறுது, சின்னதா பேச தெரியாது. சரி ஓகே, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் வந்து என்னன்னா, லேல இருக்கும்போது எனக்கு வந்து பைக் வந்து போதும், நம்ம வந்து புது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு வேன் லைஃப் வந்து முன்னாடி இருந்த பிளான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பண்ணிட்டு ஒய்ஃபோட சுத்தணும் அப்படிங்கிற பிளான். ஸோ அப்போ விஎஸ்கேனா ஃபோன் பண்ணி, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கார் மெக்கானிக்கு இல்ல கார் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரே மனுஷர் அவர் தான். அதுவும் அவர் எனக்கு வந்து அந்த ஆல் இந்தியாவுக்கு முன்னாடி தான் தெரியும், ஒரே நாள் தான் பழக்கம், ஒரே ஒரு செல்ஃபி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நேராக விஎஸ்கேனாக ஃபோன், அதுவும் வந்து இவர் நம்பரை வந்து சுரேஷன் இன்னொரு அண்ணாட்ட வாங்கி விஎஸ்கேனாக ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி லேல இருக்கீங்களாமே, ஆமாப்பா தம்பி, என்ன எனக்கு சொல்லவே இல்லை, நான் லே கிளம்புறேன் அப்படின்ற டைமில் திடீர்னு கிளம்பி வந்துட்டேன்ப்பா அப்படின்னாரு. அப்புறம் வந்து அண்ணா இந்த மாதிரி ஒரு வேன் லைஃப் பண்ணணே அப்படின்னா அப்படின்னாரு, இல்லைனா ஒரு ஆம்னி வேனில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எனக்குமே வேன் லைஃப்னா என்னென்ன ஒழுங்காக தெரியாது, வேன் லைஃப் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். அப்போ விஎஸ்கேனாக ஃபோன் பண்ண அப்புறம் வந்து என்னை என்ன இருந்துச்சுன்னா, என்கிட்ட வந்து ஒரு செயின் இருந்துச்சு, அதான் என்னட்டு இந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், நான் காலத்தில் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கி வச்ச ஒரு செயின், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இந்த தங்கத்தில் செயின் போடுறது, அதுக்காக சேர்த்து வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 பவுன் செயின் வந்து வாங்கி போட்டிருந்தேன். எனக்கு இந்த ஒரே நம்பிக்கையாக இந்த செயின் சரி செயினை வித்துடலாம், வித்தா ஒரு 50-60,000 ரூபாய் கிடைக்கும், அதை வச்சு ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு விஎஸ்கேனாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னால் அவர் சொல்லுவார், அண்ணா 40,000 ரூபாயில் ஒரு வண்டி வேணும். ஏன்னா இப்போ நம்ம அதே ஃபீல்டில் இருக்கிறதால அந்த 40,000 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்றது நம்மளுக்கு தான் தெரியும். 40,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம ஓடணும், நிறைய விஷயம் ரெடி பண்ணணும்னு எக்கச்சக்கமாக பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறவளுக்கு அவ்வளோ நெருக்கமாக பழகலை. அப்போதைக்கு சும்மா ஒரு பேச்சு, அவனுக்கு ஒரு கார் வேணும்னு கேட்குறான், நான் ஒரு கார் மெக்கானிக்கு, என்கிட்ட கார் கொடுக்கணும், அது அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மட்டும்தான் போச்சு, கொஞ்சம் டீப்பாக இறங்கலை. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு, அந்த 40,000 ரூபாய் கொடுத்து வண்டி வாங்கினா அது எவ்வளோ கஷ்டம் கொடுக்கும், அது எவ்வளோ நம்ம ரெடி பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பொறுமையாக வண்டி தேட ஆரம்பித்தோம், சில விஷயம்லாம் தேடிட்டு அந்த இந்த வண்டியே வாணனு முடிவு பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா 3 சிலிண்டர் இன்ஜினு பிக்கப் இருக்காது. ஸோ அது அவர் ஆல் இண்டியா ட்ரிப் பண்ணுறதுக்கு உண்டான வண்டி, ஹில்ஸ்லாம் போகிறப்போ ரொம்ப பிரச்சனை பண்ணும், ஓவர் ஹீட் ஆகும், அதனால் அந்த வண்டி வாணனு ஒதுக்கிட்டு நம்ம மாறுதி ஈகோவுக்கு மாறினோம். ஸோ ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா 1200 சிசி உள்ள வண்டி, ஸோ 4 சிலிண்டர் இருக்கிறதுலே கொடுமையான. நான்லாம் ஈகோ வண்டி தேடி விஎஸ்கேனா ஃபோன் பண்ணேன், அண்ணா வேன் லைஃப்லாம் வேணாண்ணா, நான் பேக் பேக்கிங்கே பண்ணுறேண்ணா, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிண்ணா, நம்மளால் முடியாது போல, ஏன்னா அவருன்ட்டு 1.5 லட்சம் ரூபா தான் தம்பி, அவன் போய் பார்த்துட்டு அப்படின்னாரு, அங்கே போனால் 2.5 லட்சம் ரூபாய் கம்மியாக வண்டியே கிடையாது. இப்போ அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஈகோலாம் உண்மையாக சொன்னால் சீச்சி என்ன கிடக்கும், இடத்துல கேட்குறப்பெல்லாம் ரேட்டு அதிகமாக சொல்கிறப்போ எங்களுக்குள்ள ஐயோ இது அவ்வளோ சொல்கிறேன், இது இவ்வளோ சொல்கிறேன், அவ்வளோ சொல்கிறேன், இதே பேசி பேசியே டைம் நிறைய வேஸ்ட்டாக போச்சு, என்னடா நாளுக்கு நாள் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்குன்னு. சரி ஒரு வண்டி பார்த்தா, அண்ணா நான் பார்த்த வண்டி நல்லா இருக்கான், சரி ஓகே, டேரெக்டாக ஓனர்கிட்ட பார்த்தியா, ஆமாம் நான் அங்கே போனேன், அவரும் டேரெக்ட் ஓனர் கிடையாது, பெரியப்பா சித்தப்பா மாமா இந்த மாதிரி கதைலாம் கொடுத்தாங்க. சரி நான் ஒரு ஃபைனலுக்கு வந்துட்டேன், வண்டி நல்லா இருந்தால் போதும், அது அவன் கையில் இருந்தா அண்ணா தூக்கிட்டு வரும் அப்படின்னு பார்த்தா, அவர் நம்ம மாதிரி ஒரு மெக்கானிக், மெக்கானிக்னால் அந்த லாரிங்களுக்கு கட்டு தட்டுறவர், அந்த கட்டு பிளேட் வரும், ஸ்ப்ரிங் பிளேட் வரும், அது தட்டுறவர், அவர்கிட்ட பேசி கெஞ்சி கூத்தாடி ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணலாம் பார்த்தா, நீங்கள் 1,000 ரூபாய் கம்மியாக கொடுத்தாலும் தூக்கு மாட்டி பண்ணுற மாதிரி பேசிட்டார் அவர், ஐயோ என்னடா அது வம்பா போச்சுன்னு. சரி இருக்கிற காசு மொத்தமாக கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 1,000 ரூபாய் கம்மி பண்ணோம், ஆனாலும் அது 500 ரூபாய் திருப்பி ஜிபே பண்ண சொல்லி வாங்கிட்டார். ஸோ அந்த மாதிரி இந்த வண்டியோட பயங்கரமான ஒரு கதை, கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது தான் தம்பி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணார், அண்ணா வுட் ஒர்க் பண்ணோம் ஓமச்சான் அப்படின்னாரு அவருக்கு ஒருத்தர்,
எனக்கு அப்படி இப்படின்னு ஒரு 6,000 rupees செலவாச்சு. ஆனால் இதே நம்ம வெளியே இதை பண்ணணும்னா நான் வந்து ஒருத்தட்ட கொட்டேஷன் கேட்டேன், 18,000 rupees சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டீலில் ஒரு வண்டிக்கு வந்து பம்பர் கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணணும். ஸோ இந்த மகேந்திர தார்க்கெல்லாம் வருதுல்ல அந்த மாதிரி பம்பரே வந்து ஒரு 8,000-9,000 rupees வரும். ஏன்னா அது வந்து பல்க் ப்ரொடக்ஷன் பண்ணுற வண்டிக்கு அது வந்து 8,000-9,000 கிடைக்கும் தம்பி. இதே உன் வண்டிக்கு மட்டும் பண்ணால் நாங்கள் டை செய்யணும், அது செய்யணும், இது செய்யணுன்ட்டு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களா, நான் நம்பி இப்போ 15,000 ஆகும் போல. அப்புறம் பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் அஜ்மல்னு ஒருத்தன் வந்தான், கிளம்பி வந்து டபால் டிபால் டபால் டிபால்னு ஒரு 7-8 நாளில் பயங்கரமான ஒரு சைக்கிளிஸ்ட்டு. அப்படியே சும்மா நம்ம பழக்கமான ஆர்டிசி பழக்கமான, அதுக்கப்புறம் நம்ம கேரேஜுக்கு வந்து தங்கியிருந்தான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சொல்கிறான், இந்த மாதிரி பம்பர் செய்யணும்னு. பம்பர் தானே செஞ்சிருவோம் தலைவரே அண்ணன். அதான் என்னப்பா செய்ய எப்படிப்பா செய்ய முடியும்னா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை முதல்ல பையன்கிட்ட சொல்கிறப்போ. ஏன்னா அவன் வந்து ஆளும் பெருசாக ஜெய்ஜாண்டிக்காக கிடையாது, அவன் பேசுவும் கொஞ்சம் தெளிவான பேச்சு கிடையாது, சாதாரணமாக தான் பேசுவான். திடீர்னு சொன்னால், தலைவர் அந்த கடையில் போயிட்டு அட்டை வாங்கிட்டு வாங்கினா, இந்த கடையில் போய் கத்திரி வாங்கிட்டு வாங்கினா, கரெக்டாக கட் பண்ணால் வச்சான் பார்த்தான், இதுதான் சைஸு ஓகேவா அப்படின்னா எங்களுக்கு ஆச்சரியமாகிடுச்சு. டே உனக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே தட்டி தூக்கு அப்படியே அவனை வச்சு செஞ்சது தான். ஆனால் இதெல்லாம் எனக்கே கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருந்தது அவன் செஞ்ச விஷயம். சரியான அமைப்பா, ரெண்டு பக்கமும் ஷேப்லாம் அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்தான் பாருங்கள், ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். வண்டியை வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போன ஒரு அப்டேட்னா இந்த பம்பர் சொல்லலாம். இது வந்து எனக்கு 6,000 rupees செலவாச்சு இந்த பம்பருக்கு மட்டும். அண்ட் இந்த ஃபாக் லைட் வந்து எனக்கு மீரன்னும் பிரேம்னு ரெண்டு அண்ணங்க சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்க. இது ஒரு 5,000 வந்துருக்கு. இது SJC-யோட ஒரு ப்ரீமியமான ஃபாக் லைட்டு. ஸோ ஃபாக் லைட்டு போகிறீங்க லோ பட்ஜெட்டில், இந்த ஃபாக் லைட் வந்து இருக்கிறதுலேயே ஒர்த்தான ஃபாக் லைட், சூப்பர் ஃபாக் லைட். அண்ட் அதுக்கப்புறம் வண்டி வந்து ஃபஸ்ட் அந்த ஃபுல் பாடி பெயிண்டிங். ஸோ ஃபுல் பாடி பெயிண்டிங் ஒரு வண்டிக்கு எவ்வளோ ஆகும்னா நீங்கள் கேட்டீங்க, நான் வந்து அண்ணா கூட இருக்கனால தெரியும். ஒரு லான்சருக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு 35,000-40,000 இந்த வண்டிக்கு நான் வெறும் 10,000 தான் அவருக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அது ஒரு பெரிய உதவி. அண்ட் இந்த வண்டிக்கு ஃபுல் பாடி பண்ணியிருக்கணும்னா எவ்வளோ ஆயிருக்கணும், 40 ரூபா லைக் அண்டர் சேஸ்ல இருந்து எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பிளான் பண்ணுறதுக்கு அது 40,000 rupees ஆயிருக்கும். இந்த வண்டி இந்த கண்டிஷனுக்கு நம்ம ஃபுல்லாக டிங்கிரிங் பெயிண்டிங் பண்ணதுக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக ஒரு 55,000 rupees வாங்கி 55,000 rupees வருது. நான் 10,000 rupees தான் கொடுத்துருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரிங் இருக்குல்ல, இந்த ஸ்டிக்கரிங்க்கு வந்து எனக்கு வந்து 8,000 rupees. அப்புறம் கொஞ்சமாக சன்ஃபிளை மொட்டி இருக்கும், அதுக்கு ஒரு 2,000, மொத்தமாக 10,000 செலவாச்சு. ஆனால் இதில் நான் செலவு பண்ண காசு வந்து நான் அந்த சன்ஃபிளை மட்டும்தான் நான் கொடுத்தேன். மீதி 8,000 rupees வந்து எனக்கு இன்னொரு அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணார், நம்ம 220 சுரேஷனா. ஸோ இது மாதிரி தான் எனக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன செலவாச்சு, பொதுவாக என்ன செலவாச்சுங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி மேலே உள்ள ஃபாக் லைட் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாரு. இது வந்து ஒரு 1,400 வரும் இந்த ஃபாக் லைட்டு. அது கூட அவர் எப்படி சொன்னார்னா, நீ இதை போட்டே ஆகணுன்ற மாதிரி கொடுத்தாரு அவர். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சோலார் பேனல் கிட்டு, ஒரு வண்டிக்கு நீங்கள் வேன் லைஃப் பண்ணுற வண்டிக்கு 100 volt பேனல் கிட்டு வைக்கணும்னா, இப்போ நீங்களே எல்லாமே வாங்கி செட் பண்ணிங்கன்னா கூட மினிமம் வந்து 18,000 rupees ஆகும். ஸோ காம்பனன்ஸுக்கு மட்டுமே. அப்புறம் கண்டிப்பாக இதை இன்ஸ்டால் பண்ணுற எலக்ட்ரிஷியனுக்கு நம்ம சேலரி, உள்ள உள்ள எலக்ட்ரிக்கல் ஒயர் எல்லாமே சேர்த்து ஒரு 2,000 செலவு பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து ஒரு 20,000 rupees ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லைக் வண்டியில் இன்டீரியரில் வந்து இன்டீரியரை வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஒரு காம்பனண்ட் வந்து எனக்கு வந்து ஒருத்தர் கொடுத்தாரு, நம்ம வந்து எனக்கு என்னோட ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர், அவர் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போ, நீ ஏண்டா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அப்போ நான் யோசித்தேன், சரி இந்த வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வாங்கி வைக்கணும்னா இது வந்து ஒரு 3,500 rupees ஆகிருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த கேரியர் செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 4,000 rupees ஆச்சு. அண்ட் ஆனால் இதை வந்து நம்ம வெளியே ஒருத்தங்க எனக்கு வந்து அஜ்மல் செஞ்சு கொடுத்தனால 4,000 rupees ஆச்சு. காம்பனன்ட்ஸு சின்ன சின்ன இந்த பொருட்களுக்கு மட்டும்தான் செலவாச்சு ஒரு 4,000 rupees. அண்ட் இந்த வாட்டர் டேங்க் இருக்குல்ல, இந்த வாட்டர் டேங்க் வந்து எனக்கு வந்து ஒருத்தர் ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்தாரு, நம்ம அண்ணா ஒருத்தர். அவர் வந்து ஃபுட் ட்ரக் பண்ணுறவர், ஃபுட் ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணுறவர். ஆனால் இதை நம்ம ஒரு வண்டிக்கு வந்து பண்ணணும்னா மினிமம் 8,000 rupees ஆகும் இந்த கெப்பாசிட்டி உள்ள இது. இதே வந்து இதை விட ஹை கிரேடு ஸ்டீலில் தான் போட்டு பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுமா கண்டிப்பாக வந்து 10,000-12,000 rupees ஆகும். அண்ட் இதோட இந்த ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம விஎஸ்கேல தான் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 2,000 rupees கிட்ட செலவாச்சு. இந்த பைப்பு அப்புறம் இந்த ஜாயிண்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டீலில் பக்கா ஸ்டீலில் போட்டோம், சீக்கிரமாக துருப்பிடி கூடாதுன்னு. இந்த யூஸ் பண்ண பைப்பு கூட பார்த்தீங்கன்னா சாதாரண பைப்பில் யூபிவிசின்னு சொல்லுவோம். ஸோ நல்ல வெயிலில் பட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் அந்த பைப்பு டேமேஜ் ஆகுது, அதனால் இந்த பைப்பு போட்ட சொன்னோம்.
ஸோ அதே மாதிரி அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த சைக்கிளோட கேரியர் இந்த கேரியர் வந்து டெக்கத்லானோட தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப லாங் டைமாக நம்ம வண்டி வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் ரோட்டில். அப்படி இருக்கும்போது இது வந்து சும்மா ஒரு லோக்கலில் 3500க்கெல்லாம் அமேசானில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வாங்கி போடுறதுனால வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி வா. இது வந்து டெக்கத்லானை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2 இயர்ஸ் வந்து வாரண்டி. அந்த 2 இயர்ஸுக்குள்ளாடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போய் நான் சண்டை கூட போய் டெக்கத்லானில் போய் வாங்கிக்கலாம். ஸோ அப்படிங்கிறதுக்காக டெக்கத்லானோட ப்ராடக்ட் வாங்கி இது வந்து ஒரு 8000 ருபீஸ் ஆச்சு. இதுக்குமே வந்து எனக்கு சுப்ராஜா நான் பாதி அமௌண்ட் பே பண்ணேன், நான் ஒரு 4000 ருபீஸ் பே பண்ணேன். ஸோ இதுக்கு எல்லாமே லாஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து அழகாக டைப் பண்ணி இவ்வளோ 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 இவ்வளோங்கிற டீட்டெயில் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்பீடாக பேசிகிட்டு போகும்போது உங்களுக்கு அது ஒரு இதுவாக இருக்காது, பட் எனக்கு வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி இந்த ஏவிங் டென்ட், இந்த ஏவிங் டென்ட் வந்து செட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் எனக்கு காசாச்சு. அண்ட் இந்த வந்து எனக்கு டார்க் மேக்ஸ் ஆட்டோமோட்டிவ் அப்படிங்கிற ஒரு கரேஜில் இருந்து நம்ம அண்ணா அஸ்வின் ஒரு அண்ணா வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு பெரிய ஆஃப்ரோடர், காரில் 4x4 ஆஃப்ரோடிங் பண்ணுவார். அவருக்கு இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சனால அவர் கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்தாரு. இது இதோட தனி வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட தனித்தனி வீடியோவும் வந்து நம்ம சேனலில் இருக்கும். எல்லாமே வந்து நம்ம வேன் லைஃப் மேக்கிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை போய் திரும்ப செக் பண்ணுங்கள். அப்படின்னு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ வார்த்தை வேறு சொல்லவே மாட்டேன், இனிமேல் இதெல்லாம் கரெக்டாக சொல்லணும். ஸோ இதான் அந்த ஸ்டிக்கரிங். அண்ட் மேக்ஸிமம் வந்து நான் அவுட் சைடில் உள்ள எல்லாமே வந்து அழகாக கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இன்டீரியர் போகலாம். அதுதான் வந்து இருக்கிறதுல ப்ரீமியம். ஸோ நம்ம வண்டி இவ்வளோ ப்ரீமியமாக இருக்கிறதுக்குன்னா மெயின் ரீசன் வந்து நம்ம இன்டீரியர் இந்த அளவுக்கு வுட்டில் ரெடி பண்ணதான். ஸோ இந்த வுட்டு ரெடி பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது இந்த மாதிரி வுட்டு ஒன்று ரெடி பண்ணணும் எவ்வளோ ஆகும் அப்படின்னது. 1 ரூபானா ஈவன் நாங்கள் போய் தங்கினதில் சாப்பாடுலேருந்து எல்லாமே என் ஃப்ரெண்டு தான் என்ன பார்த்துக்கிட்டோம். ஸோ ஆனால் இது வந்து ஒரு வண்டிக்கு நம்ம இந்த இந்த நான் யூஸ் பண்ண வுட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டீ கூட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவன் வந்து இதை யூஸ் பண்ணி இதை பண்ணி டீ கூடலே பண்ணியிருக்கோங்கிறாங்க. மினிமம் வந்து 70,000 to 80,000 ஆகும். ஸோ இந்த வுட்டு எல்லாம் ரெடி பண்ணி, ஏன்னா இது வந்து ஒரு 10-12 நாள் சம்பளம் வேறு இருக்குது. அந்த 12 நாள் சம்பளமே வந்து நியர்லி வந்து 15,000 கிட்ட வந்துடும் வேலை இது. அதுக்கப்புறம் வுட்டோட காஸ்ட்டு, இன்டீரியரில் உள்ள ஃப்ரேமிங் ஒர்க்கு, அது இது அந்த மாதிரி உள்ள நிறைய விஷயம் வந்து. அண்ட் அந்த இந்த ஸ்பீக்கர்ஸு, சவுண்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு 12,000 ருபீஸ் ஆகிருக்கும். ஆனால் எனக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒரு தெரிஞ்சவர் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து கம்மியாக பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்டு இதெல்லாமே வந்து எல்லாமே செட் பண்ணுறதுக்கு, இந்த பெட்டு மொத்தமாக கம்ப்ளீட்டாக செஞ்சு செட் பண்ணுறதுக்கு ஒரு 5000 ருபீஸ் கிட்ட ஆயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து இது வந்து நான் எனக்கு ஃப்ரீயாக தான் பண்ணேன், என் ஃப்ரெண்ட் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம அந்த சோலாரோட நான் சேர்த்துட்டேன் அந்த பட்ஜெட்டில், அந்த சுவிட்ச் போட்டது. ஆனால் அதே மாதிரி இப்போ வந்து இந்த சைடில் வந்து இதை கவர் பண்ணுறேன். ஓகே, அப்படியே ஃப்ரெண்ட் கொஞ்சம் லைட் போட்டிங்கன்னா என்ன நல்லாயிருக்கும்னா எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் காசு செலவாச்சு எல்லாமே வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் இதில் ஆட் பண்ணி தான் வண்டியில் வந்து நிறைய டிசி லைனும் வச்சிருக்கோம் ஏசி லைனும் வச்சிருக்கோம் எதுக்குன்னா திடீர்னு ஒரு லேப்டாப் நம்ம யூஸ் பண்ணணும்னா வந்து ஏசி கரண்ட் இருக்கும் எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்து இருக்கிறதுல சீப்பாக இது பண்ணி இது பண்ணால் தான். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக. அண்ட் அதே மாதிரி வந்து இப்போது ஃப்ரண்ட் எண்டில் போய் சின்ன சின்ன வேலை பண்ணிப்பேன
நல்லதா இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த கிராஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து நமக்கு ஒரு சும்மா 2000 ரூபீஸ் னு வெச்சுக்கோங்களேன் எல்லாமே வாங்குது. அண்ட் இந்த கிராஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து போடுறதுக்கு வந்து இங்க ரெண்டு எல்லாமே சேர்த்து ஒரு 3000 ரூபீஸ் கிட்ட செலவாயிருக்கும். ஆனா இதை வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு தான் பண்ணி கொடுத்தேன், சக்கரன் என் ஃப்ரெண்டு. ஸோ அவன் வந்து கார்டனர், அவன் வந்து எனக்கு இதெல்லாம் நான் தான் பண்ணி கொடுப்பேன். இந்த சண்டை போட்டு பண்ணிட்டு போனேன் நைட் ஃபுல்லாக உட்காந்து. ஸோ அந்த அப்புறம் அதே மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட் எண்ட் வந்து சீட் கவரு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு 3500 ருபீஸ் கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி மற்ற அந்த ஷீட்டு மைக்கா ஷீட் அது மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து வண்டியில் சின்ன சின்ன விஷயம்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே சேர்த்து ஒரு அப்படி இப்படின்னு ஒரு 2000 ருபீஸ் செலவாயிருக்கும். அதே மாதிரி வந்து கீழே இங்கேயும் வந்து ஃபுல்லாகவே கிராஸ் போட்டிருக்கோம். இதெல்லாமே வந்து நான் முன்னாடி சொன்ன கிராஸோட ப்ரைஸில் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து குட்யாரோட ஒரு ப்ராடக்ட், இதெல்லாம் நமக்கு குட்யார்லேருந்து கொடுத்தது. வேறு சொல்கிற மாதிரி என்ன போட்டிருக்கோம், ஸோ இந்த இந்த எல்இடி ஸ்க்ரீனு இதெல்லாம் சேர்த்தே தான் அந்த 12000 சொல்லியிருப்பேன்ல, அதெல்லாம் இதோட சேர்த்து தான் வந்தது. அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டீட்டெயில்டாக இந்த விஷயத்தை பற்றினா நான் கண்டிப்பாக அந்த வீடியோ எண்டிங்கில் வந்து கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு வேன் லைஃப் ரெடி பண்ணுறதுங்கிறது வந்து செம எக்ஸ்பென்சிவான விஷயம். ஆனால் என் இப்போ நான் சொன்ன கணக்கெல்லாம் பார்த்தா ஓவரால் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னா வண்டி வந்து வண்டி ரேட்டு வந்து ஒரு 2.5 லட்சம் ரூபா ஆயிடுச்சு. ஸோ மொத்தமாக 5,00,000 7,000 சம்திங் ஏதோ ஆயிடுச்சு.
ஆயிருக்கும். பட் ஆனால் எனக்கு வந்து நியர்லி அப்படி இப்படின்னு சுற்றி பார்த்தா கூட ஒரு 1.5 lakhs 2 lakhs கிட்டே எனக்கு கம்மியாயிருச்சு. ஏன்னா எனக்கு விஎஸ்கே அண்ணா ஒரு பெரிய உதவி நிறைய பண்ணியிருக்காரு, உதவி பண்ணியிருக்கோம், அதெல்லாம் கூட சொல்லி முடிக்கணும். இவ்வளோ பேசின வண்டியில் வந்து மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணதை பற்றி நான் பேசினதே கிடையாது. ஏன்னா நான் அதுக்கு 1 ரூபா கொடுத்ததே கிடையாது. அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியவும் தெரியாது. நான் அவட்ட கேட்டதும் இல்லை, அவர் என்கிட்ட சொன்னதும் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. இதில் வந்து சொல்லப்படாத செலவுகள், இதர செலவுகள், நிறையா சோலார் காம்பனன்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன், இந்த எக்ஸ்டீரியர் லைட்டு, ஃபேரி லைட், அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 4000 ரூபாய் கிட்ட செலவாக இருக்கான். பட் எல்லாமே எனக்கு வந்து அவங்க கொடுத்தது ப்ராடக்ட்ஸ், நம்ம அப்படி ஒன்று பண்ணுறோம் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. அண்ட் நீ சொல்லலாம், நீங்கள் சொல்லாதீங்கல்ல. அதே தான், ஒன்றும் இல்லை. இப்போது இந்த வண்டியை ஈஸியாக ரெடி பண்ணலான்னு யாரும் பெருசாக நினச்சிட வேண்டாம். என்ன இது, நாங்கள் பயங்கரமான எங்களோட உழைப்பு இருக்குதுல. அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த கேரியர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு வெல்டரை தேடுறோம், அதே ஃபீல்டில் தான் இருக்கோம், சுற்றி சுற்றி எனக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான். பட் ஆனால் ஒரே ஒரு வெல்டிங் பண்ணுறதுக்காக ஒரு 2000 ரூபா ஒருத்தனை கொடுக்குறேன்னு கூப்பிட்டா கூட வரமாட்டேன்னு சொன்னாங்க. 5 நாளாக மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு நாங்கள் சீனு ஒதுங்கி வானவே வானான்னு ஒதுங்கினது ரொம்ப வெறுப்பாகி போனது அந்த வெல்டிங் விஷயத்தில் தான். அதுக்கப்புறம் தான் அஜ்மல் எங்களுக்கு நிறைய விஷயம் செஞ்சு கொடுத்தான். பட் அதுக்கு முன்னாடி அந்த வெல்டர் மட்டும் தேடி நாங்கள் அலைஞ்சதுக்கு ரொம்ப வந்துட்டோம். மொத்தமாக ஃபோன் பண்ணி எவ்வளோ பேர், எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். அதனால தான் இந்த வுட் ஒர்க்கெலாம் போயிட்டு உடனே முடிச்சுட்டு வந்தவொடனே ஒரு ஆச்சாரிய வீட்டுக்கு கூட்டு வந்தால் சத்தியமாக சொல்கிறேன், 10 லட்சம் ரூபா கொடுத்தா கூட அவனுக்கு எப்படி உருப்படி, நம்ம ஒரு வழியாக ஆயிக்கிறோம் நல்லா தெரியும். பட் அந்த வுட் ஒர்க் பண்ணவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப சாதாரணமாக போயிட்டு அசால்ட்டாக வேலையை முடிச்சிட்டாரு. தம்பிக்கும் சாப்பாடுலாம் போட்டு கூட ஜாலியாக வச்சு என்னோட ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட் அவன், எனக்கு ரொம்ப தங்க வச்சு நிறைய விஷயம் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் இந்த வேனுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் எல்லாமே சாதாரணமான விஷயம் கிடையாது. சத்தியமா உழைச்சிருக்கோம், நிறைய செஞ்சிருக்கோம், மன உளைச்சலுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் தெரியிறோம், ஆனா பின்னாடி தெரியாம நிறைய பேர் இருக்காங்க இந்த வண்டிக்கு. சின்ன சின்ன அமௌண்ட்ல இருந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணவங்க, ஆனா அதை தாண்டி எந்த எந்த ஒரு தேவையுமே இல்லாம ப்ரோ வண்டி இப்படி ஆச்சா ப்ரோ எனக்கு இவ்வளவு இருக்குன்னு கொடுத்தவங்க அப்படி இப்படின்ற விஷயம்லாம் வந்து பெரிய ஒரு எமோஷனல் கண்டென்ட் ஆக்சுவலி இது. இதை பத்தி பேசினாவே கட்டி பிடிச்சிட்டு அவரு அழுவாத குறைய சொல்லிட்டு போறாரு, வண்டி அடிபட்டு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு ப்ரோ அப்படின்றாரு. அதுதான் எமோஷன் மேட்டர்லாம் நிறைய இதுல ஆட் ஆயிடுச்சு. கர்ணன் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு கூட இவ்வளவு அடாப்ட் ஆனதுக்கு, பயங்கர எமோஷன் டச் ஆனதுக்கு காரணம் பொதுமக்கள் அந்த வண்டி மேல வச்சிருக்க ஆர்வமும் அக்கறையும் தான். அதனாலேயே பொதுமக்களுக்காகவே இந்த வண்டிய ரொம்ப பாதுகாத்து வச்சுக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதான் உண்மை. பொதுவாக நான் லைக் ஒரு வண்டியை வந்து பெருசாக நினைக்க மாட்டேன், இட்ஸ் எ டூல் அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் அந்த கர்ணனுங்கிறது வந்து அதை தாண்டி வேற ஒரு ஃபீல். அது வந்து எப்படின்னா, அது எல்லாமே வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சேர்ந்து இது பண்ணது. லைக் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் சொன்ன அந்த திருக்குள்ள தான் என்கிட்ட இருந்தது வெறும் முயற்சி மட்டும்தான். அதை சுற்றி என்னை சுற்றி இருந்துற எனக்கு என்ன 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 என்னோடய நண்பர்கள், இப்போ விஎஸ்கே அண்ணா மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நீ பண்ணி நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல், அவன் பண்ணுறான், நம்மளால் முடியலை, நம்ம அவன் கூட சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணும், அவனுக்கு ஒரு கை கொடுப்பான் அப்படின்னு உதவுனவங்க எல்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்படி ஒருத்தரை பற்றி பேசுனா, நான் நெய் மென்ஷன் பண்ணி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். அதுக்குன்னே நான் ஒரு தனியாக தேங்க்ஸ் சொல்கிறதுக்குன்னே ஒரு பெரிய வீடியோ போடலாம். அதனால் லைக் ஒரே ஒரு விஷயம் தான், வேன் லைஃப் வந்து லைக் என்னோட ஒரு ரிக்வஸ்ட்டு, பண்ணுறீங்கன்னா அதை ப்ராப்பராக பண்ணுங்கள். காசு அதிகம் தான், அஃப்கோர்ஸ் வேன் லைஃப் வந்து ஒரு சூப்பர் பைக் வாங்குற மாதிரி தான். கிட்டத்தட்ட இந்த 5 லட்சம் ரூபாய் செலவாச்சுன்னா கூட கொஞ்சம் ரூபா போட்டால் புது 650 cc ஒரு பைக் வாங்கலாம். இல்லைனா ஒரு செகண்ட்ஸில் ஒரு நியர் 800 cc மேலே உள்ள ஒரு வண்டியெல்லாம் வாங்கிட்டு போகலாம். மெயின்டைன் பண்ணுறதும் அதே தான். காருங்கிறப்போ நானே வந்து ரொம்ப நொந்துட்டேன். ஆக்சுவலி நிறைய விஷயம் வந்து விஎஸ்கே அண்ணா கூட இருக்கிறனால எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பிரச்சனை விடுப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்றவாரு. ஆனால் அவர் ஒரு வண்டி இங்கே சர்வீஸ் ஆகும்போது அந்த பில்லெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது இவ்வளோ செலவு இருக்கா ஒரு வேனு ரெடி பண்ணி வண்டி கார்லாம் இது பண்ணுறது. ஸோ எனக்கு ஓட்டமும் சொல்லி கொடுத்து வேனும் ரெடி பண்ணி எல்லாமே பெரிய பெரிய கரங்கள் எனக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, அவன் கையில இருந்தது ஒரு முயற்சி மட்டும்தானா, ஒரு நல்ல சிந்தனையும் முயற்சியை மட்டும்தான் தன் ஒருத்தர் பெரிய ஆளாக்கும். அதே டைம்ல கௌரவமும் கௌரவ போர்வையும் மேலே போத்திட்டு எவனும் வாழக்கூடாது. அது இவங்கிட்ட நான் கத்துக்கிட்டது. நம்ம சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா கௌரவன்ற ஒரு போர்வை மேலே போத்திக்கிட்டா வீணா போயிடுவோன்றதுல
எந்த டவுட்டும் கிடையாது. எப்பவுமே நமக்கு ஒருத்தர் உதவி பண்றாங்கன்னா அவங்கள ஒரு இடத்துல பேசுறதுக்கு நம்ம கூச்சப்பட்டோம்னா நமக்கு நம்ம நமக்கு வந்து நம்ம ஒருத்தருக்கு போய் உதவி கேட்கவும் முடியாது, நமக்கு யாரும் பண்ணவும் மாட்டாங்க. எப்பவுமே நமக்கு உதவி பண்றாங்கன்னா அவங்கள வந்து நம்ம மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் நான் எந்த ஸ்பான்சருமே என்கிட்ட வந்து அந்த இதில் அந்த ஸ்பான்சருங்கிறத மென்ஷன் பண்ணல, என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா நான் போட்டேன், ஏன்னா சில பேர் சொன்னாங்க மென்ஷன் பண்ணாதீங்கன்னு வர சொன்னாங்க. லைக் அது என்னன்னா அது வந்து எப்படின்னா அவங்க அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக கொடுத்து உதவி இருக்காங்கல்ல, அவங்கள நான் யாருன்னு எல்லாம் தெரியாது. எப்போ நம்மளை பைக்கிங் ஃபீல்டில் பார்த்துருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, சொல்லி ஒரு நம்பிக்கையின் பேரில் இவங்க நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு நமக்கு உதவி பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ண மாட்டான் இவன் யாரு என்ன, வெறும் வீடியோவை பார்த்து இது பண்ணுவாங்க. எனக்கு அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ், அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஏதோ எனக்கு ஏதோ இந்த வண்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் எனக்கு வேறு லெவல் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. கான்ஃபிடென்ட் சென்ஸ் வந்து என்னென்னா ஒன்றுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண விஷயம் அதுதான் உண்மை. ஒரு லேல இருந்துட்டு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு ஹோட்டலில் கரெக்டாக அந்த ஹோட்டல் வாசலில் நின்று வியஸ்கே நான் அப்போ பிளான் பண்ணது செயினை விற்றுடலாம், அதுக்கப்புறம் பசங்க அப்படி இப்படிலாம் சேர்த்து கூட ஒரு 50,000 ரூபாய் ரெடி பண்ணிடலாம். 50,000 ரூபாய்க்கு வண்டி வாங்குறோம், 50,000 ரூபாய்க்கு அந்த வண்டியை ரெடி பண்ணுறோம், திரும்ப எங்கே இருந்தாவது கடனை கிட்ட நான் வாங்கி ஒரு 50,000 ரூபாய் ட்ரிப்பு போகிறோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். பட் ஆனால் அந்த ஒரு 1.5 லட்சம் ரூபாங்கிற கான்செப்டை வந்து இப்போ தூக்கி போட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெரிய விஷயமா ஒன்றை பண்ணி வச்சுருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸு தம்பிக்கு எப்படியாப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா கூட 10 பேர் இந்த ப்ரோஜனடா ஒரே ஒருத்தன் தரமான ஆள் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து இங்கேருந்து ஒரு என்னோடய கஸ்டமர் தான் லான்சர் வச்சுருக்காரு. அவர் வந்து ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோன்னு கூட்டிகிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சு சாப்பிட வச்சார். அப்போலாம் நிறைய அவன் ஊர் எங்கேயோ இருக்குது, யார்கிட்டயோ தங்கியிருக்கான், ஏதோ ஒரு இடத்துல இருக்கான், அவனை கூப்பிட்டு போய் நம்பிக்கையாக வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கன்னா எவ்வளோ பாசம் வச்சிருப்பாங்க. அவ்வளோ இதெல்லாம் அவன் கடமைப்பட்டிருக்கான். அவர் இன்னும் என்னோட பெரிய ஃப்ரெண்டா. நான் அதை தாண்டி நம்ம வண்டியில் இந்த கிராஸ் ஒர்க் அதெல்லாம் விட்டுருங்க. நிறைய ஒர்க்குக்கு வந்து என் கூட வந்து என்னோட ஃபாலோவராக வந்தவங்க சும்மா பார்த்துட்டு போய் வந்தவங்கலாம் வேலை செஞ்சிருக்காங்க. அது எல்லாமே நம்ம பிளாக்ல இருக்கும், நான் எல்லாருமே வச்சிருப்பேன் நம்ம பிளாக்ல. அது சக்கரை ஆகட்டும், சக்கரைலாம் வேற எல்லாம் ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணி பேசணும்னா பேசிகிட்டே போகலாம். கௌசி எல்லாம் வந்து லைக் எனக்கு வந்து அவன் ஒரு விதமான ஒரு ஃப்ரெண்டு. ஸோ நான் வந்து அவன் வேற மாதிரி வளர்ந்து நிற்கிறான். அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பெரிய ஒரு குணம் என்னென்னா அவன் என்கிட்ட சொல்லுவான், மச்சான் நான் வளர்ந்துட்டேன், என்னால் ஒரு ஹெல்ப்பு, நீ வளர்ந்துட்டேன்னா எனக்கு சந்தோஷம் தானே, என்னால் நீ ஏதோ ஒன்று வந்துட்டேனா. அந்த ஒரே ஒரு விஷயந்தான் அவன் வந்து அவனுக்கு அவ்வளோ பிஸியான வேலை இருக்கும்போது கூட ஒரு ரெண்டு பேரை அனுப்பிட்டு அவன் என்ன கேட்டாலும் பண்ணுங்க அப்படின்னு பேசினது ரொம்ப பெரிய வீடியோவாக போகும். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல வருது. ஒரு உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட கேளுங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் கேட்டு மதிக்க மாட்டாங்க. நம்மளை ஒருத்தங்க மதிக்கலனா கொஞ்ச நாளில் நம்ம அதை பண்ணும்போது வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அது என் விஷயத்தில் நிறைய நடந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து ரொம்ப எமோஷ்னலாக போயிருந்தது இதுக்கு மேலேனா. ஸோ அப்படியே முடிச்சுக்கலாம். நான் வீடியோ முடியும்போது நான் ஒரு கரெக்டாக இதுவாக போடுறேன் எவ்வளோ செலவாச்சுன்னு, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன், நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் வேன் லைஃப் மேக்கிங், அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்க ப்ரோக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நேரமாக வீடியோ பிடிச்சிருக்காரு. நாங்கள் ரொம்ப பேசிக்கிட்டே போகிறோம், டைம் ஆகுது. ஸோ ஹோப் யூ கேஸ் லவ் திஸ் வீடியோ. அப்படியே என் கார்டு போட்டலாம். ஸோ நிறைய ட்ராவல் கண்டென்ட் வரும். அண்ட் ஜானுக்கு அப்புறம் தான் ட்ராவல் பண்ணலாம், பெரிய ட்ராவலாக பண்ணலாம், கண்டினியூஸ் ட்ராவல் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது எதனாலனா நிறைய வேலை இருக்குது, சின்ன சின்ன விஷயம் எல்லாம் இருக்குது. எல்லா சின்ன சின்ன விஷயம் காலேஜ் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு ஒரு 1.5 மாதம் ஒரு அருமையான ட்ரிப்பு. பட்ஜெட்டை பொறுத்து என்கிட்ட வர பட்ஜெட்டை பொறுத்து அண்ட் தமிழ்நாட சுற்றுறனா நார்த் ஈஸ்ட் போகிறனாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபன் பண்ணுறோம், பை. கண்டிப்பாக இனிமேல் ட்ராவல் வீடியோ இருக்கும். அதில் இப்போ இதுக்கப்புறம் பண்ணுற ஃபஸ்ட்டு ட்ராவலில் நான் திருப்பி கூட இருப்பேன், அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியாது. உழப்பு கெட்டு போடு ராஜா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோ கூட போகிறோம். எல்லா யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். நம்மளோட வீடியோ வந்து எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. நம்மளால் ரெடி பண்ண முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க, பட் பரவாயில்ல, நீங்கள் வாங்க. ட்ராவல் பண்ணுறப்ப மட்டும் சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி வாங்க, ஏன்னா அது கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா இங்கே உண்மையாக சொல்லலாம் சோத்துக்கு சிங்கி அடிக்கிறேன்னு அடிக்கிற டைமில் இன்னொருத்தவங்களை இது பண்ணி கூட்டு போகிற ஒரு ரேஞ்ச் இருக்குன்னா கண்டிப்பாக இது மாதிரி 10 வண்டி ரெடி பண்ணுறதுக்கு நான் உதவி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என் பண்ணிடலாம், பை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா.